ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஐயா, அவனை என்னையா பண்ணுறது? பண்ணையார் மகன் தனசேகர், இந்த ஊர் தலைவர். இவர் இப்படி இருக்க காரணம் அவரோட சிநேகிதன். அவர் சிநேகிதன் பண்ண துரோகம். இத்தனை வருஷம் கூட இருந்துட்டேன், எனக்கே துரோகம் பண்ணிட்டான்ல. அவனை முடிச்சு விட்ருங்கடா. 5 அடிக்கு மேலே கண்ணு தெரியாத என் நிலையிலேயே நடந்தவன் இன்னைக்கு எனக்கே எதிரி ஆகிட்டான்ல. விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. சொன்ன மாதிரி 3 பேர் அவரோட சிநேகிதனை அடித்து காட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த அமாவாசை இருட்டு யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஏண்ணா, அமாவாசை இருட்டு இன்னைக்குன்னு பார்த்தா கொள்ளணும். ஏன் செத்தா பேய வருவான். 3 பேரில் ஒருத்தன் ரங்கன். அவன் கடந்த 5 வருஷமாக கூலிக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்கான், இந்த கொலையும் சேர்த்து. அதுக்கு இல்லப்பா, ஆளு தெரியாது இருட்டு, தப்பிச்சு ஓடி போயிட்டானா? இன்னொருத்தன் மூர்த்தி, 2 வருஷமா இவங்க கூட தான் இருக்கான். இந்த கொலையை நம்ம பண்ண மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருக்கான். போக மாட்டோம். அடுத்து இவங்க தலைவன், 10 வருஷமா இந்த வேலையில கெட்டிக்காரன். ஏன்? ஏன்னா அவனுக்கு பார்வை சரியா தெரியாது. அவன் அப்படி என்ன தப்புன்னா? அது உனக்கு தேவையில்லாதது. ரங்கா, நீ போய் அவனை அறுத்து விட்டு வா. அந்த குரு கொன்னா எனக்கு தான் அசிங்கம். ஹேய், எந்திரா. ஹேய், இல்லை உன்னை நான் கொல்லணுமா? அது எனக்கு தான் அசிங்கம். கத்தியை தரேன், நீயே அறுத்துக்கிட்டு செத்து போயிரு. உடனே செத்துருவேன், கொஞ்சம் தான் வலிக்கும். நாங்களாம் அடித்து கொன்னோம், எலும்பெல்லாம் உடச்சி முகரையெல்லாம் கிழித்து நீயே என்னை கொன்னுடுன்னு சொல்ல வச்சு தான் கொல்லுவோம். எப்படி, நீயே அறுத்துக்கிறியா? அண்ணா சரியா பார்த்துக்க. அண்ணே, நான் வேணா அறுத்து விட்டானே. மூர்த்தி, அறுத்தா உடனே உயிர் போகணும். ரங்கா, இது வேலைக்காகாது, நீயே வாங்கி அறுத்து விட்டுரு. நீ சரிப்பட்டு வரமாட்ட, அதை கொடு. அண்ணே, 2 வருஷமும் கூடியே இருக்கணேண்ணே, அவனை நானாலும் அறுத்துக்கிறேண்ண. அறுக்கும்போது வர வழியை விட தப்பா அறுத்து அவன் உயிர் போக முடியாம துடிக்கிற வழி இருக்கே, அது சாவை விட கொடுமை.
சூரிய கூட கேட்டியா? ஒரு தடவை தான் இப்படி அறுக்கணும். ரங்கா முடிஞ்சா, குழி தோண்டவா? ரங்கா விட்டு போயிட்டானே, அந்த ஓடி இருக்க முடியாது. இந்த காட்டுக்குள்ள தான் எங்கேயாவது இருப்பான், தேடுறான். பொறுத்த வரைக்கும் இங்கே யாரும் கோழையும் இல்லை, வீரனும் இல்லை, யாரும் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம். நான் பண்ண துரோகம் ஒரு ஊரையே சந்தோஷப்படுத்தினா அந்த துரோகம் எனக்கு தப்பாக தெரியல.